அடி அங்கே ரெண்டு பெருசாக இருக்குது, இதில் ஒன்று இருக்குது. ஓகே, வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ரொம்ப பசியாக இருந்துலாம் சொல்ல முடியாது, பைக்கில் அப்படியே போயிட்டே இருந்தேன். ஸோ கொய்யா மரத்தில் நிறையா கொய்யாக்காய் இருக்குது, மேலே கிளையில் நிறையா பெருசு பெருசாக இருக்குது, கீழே தான் கொஞ்சம் அந்தமாரி சின்ன சின்னதாக இருக்குது. அதில் ஒன்றே ஒன்று கண்ணுக்கு பெருசாக தெரிஞ்சதை திருடிட்டேன், ஏன்னா கொய்யா பழம் உடம்புக்கு நல்லது அப்படிங்கிறதுனால எடுத்துட்டேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இது கொய்யா மரம், அந்தான் இருக்கிறது சப்போட்டா மரம். இன்னும் கீழே பார்த்திங்கன்னா நிறையா மரம்லாம் இருக்குது, நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். ஸோ அந்த கொய்யா பழத்தை முதல்ல சாப்பிடுவோம். படு பயங்கரமாக இருக்குப்பா, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குது. காயில் அந்த துவர்ப்போடு அந்த ஊர்ப்பு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கு. சரி, கொய்யா பழத்தை தின்றதில் என்ன புண்ணியம், அதை பற்றி ஏதாவது ரெண்டு வாரத்தை சொல்லிடுவோம் அப்படிங்கிறதாக இந்த வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள், கொய்யா பழத்தில் விட்டமின் சி அண்ட் ஏ இ அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து எந்த விதமான யார் வேணாலும் எடுத்துக்கலாம், உடம்புல நோய் எந்த நோய் எந்த சக்கரை நோய் இருக்கிறவங்க எடுத்துக்கலாம். மிக முக்கியமான விஷயம், இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. நார்ச்சத்து அதிகமாக இருந்தாலே உடலில் வந்து மலச்சிக்கல் போன்ற நோய்கள்லாம் வெளியே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. கொய்யா பழம் சாப்பிட்றதுனால கண் பார்வை அதிகமாகும். ஸோ இதுமாதிரி பல 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 விஷயங்கள் இருக்குது. தொப்பை, அங்கே பிறகு தொப்பை. இப்போ நான் வந்ததுக்கான காரணமே என்ன அப்படின்னா, தொப்பை ரொம்ப பெருசாக இருக்குது, தொப்பை குறையணும் அப்படின்னாக்கா கொய்யா பழம் சாப்பிடுங்க. ரெண்டாவது, இது யாரை எந்த மாதிரி டைமில் சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா, முடிஞ்ச அளவுக்கு மதிய நேரத்தில் மட்டும் சாப்பிடுங்க, இரவு நேரத்தில் சாப்பிடாதீங்க. அதே டைமில் காலையிலையும் சாப்பிடாதீங்க. ஏனென்றால் இதில் வந்து போலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. ஏன்னா காலையில் நம்ம எழுந்திரிச்சோன்னா சாப்பிட்ற நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதுனால ஆசிட் ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் கொய்யா பழமும் சேர்ந்து சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஆசிட் அதிகமாக ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆகும்போது அப்புறம் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படும், வயிற்று வலி போன்றவைகள் ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கொய்யா பழம் சாப்பிட்டு தான் சாப்பிடணும், அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நிறையா கொய்யா பழம் சாப்பிடுங்க. எனக்கு தொப்பை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால அதை குறைக்கிறதுக்காக டெய்லி ஒரு கொய்யாக்காய் சாப்பிட்டுட்டு, கொய்யாக்காய் சாப்பிடுங்க வரல, வந்தேன் பழம் இருந்துச்சு பிடிச்சாச்சு. ஏன்னா தோட்டத்தில் யாருமே இல்லை. ஸோ கொய்யா பழத்தோடைய நன்மைகள் இவ்வளோ தான். நிறையா சாப்பிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொடுங்க, குழந்தைகளுக்கு நிறையா கொடுக்கலாம். இன்னொரு மிக முக்கியமான ஒரே விஷயத்தை மட்டும் சொல்லி வீடியோவை முடிச்சிடுறேன். WHO வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் சொல்லியிருக்கு, மொத்தம் இந்தியாவிலேயே உலகத்திலேயே மிகச்சிறந்த முதல் பழம் என்றால் அது கொய்யா பழம் தான். நீங்கள் உங்கள் நெட்டில் கூட சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க. மிகச்சிறந்த பழத்திலே செரி பழமாக இருக்கும், ஃப்ரூட்ஸாக இருக்கட்டும், ஆப்பிள், சாத்துக்குடி, மாதுளம், எந்த பழமாக இருந்தாலும் சரி தான், சைனாவில் விளையிற பழமாக இருந்தாலும் சரி தான், WHO சொல்லியிருக்க ஒரே விஷயம், உலகத்தில் தலை சிறந்த பழம் அது கொய்யா பழம். அதனால் ஒன்று நான் சாப்பிட்ருக்கேன், நீங்களும் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. உங்கள் நண்பர்களுக்கு கொடுங்க, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க. அதெல்லாம் நான் என் தொப்பையை குறைக்கிறேன், அதுக்காக பழம் சாப்பிட்றேன்.